மை டியர் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது, உங்களுக்கு ஒரு டெலிவரி ஆகிருந்து நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா இந்த மோட் ஆஃப் டெலிவரி எப்படியெல்லாம் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி கேட்பாங்க. அவங்க பழைய ரெக்கார்டில் இருக்கும், டாக்டர் எழுதி கொடுத்துருப்பாங்க, அதை நீங்களும் பார்த்து வச்சுக்கணும். அதுக்கு தான் பழைய ரெக்கார்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்ன கேள்வி கேட்பாங்க, என்னென்ன தெரிஞ்சுக்கணுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். முதல்ல ஜெஸ்டேஷனல் ஏஜ், 38 வாரத்துலேருந்து 42 வாரமா, இல்லை ப்ரீ டேர்மா, முன்னாடி 37 வாரத்துக்கு முன்னாடியா, இல்லை போஸ்டம், 42 வாரத்துக்கு அப்புறம் டெலிவரி ஆச்சா. ஆன்டிபார்ட்டம் ஹெமரேஜ், டெலிவரிக்கு முன்னாடி ஏதாவது உங்களுக்கு ப்ளீடிங் ஆணிச்சாமா அப்படின்னு டாக்டருக்கு கேட்பாங்க. ரெண்டாவது, உங்களுக்கு வீட்டில் டெலிவரி பார்த்தீங்களா, இல்லை ஹாஸ்பிட்டலில், இல்லை ஒரு ஆர்டினரியாக சின்ன ஆஸ்பத்திரியில் மாதிரி போய் டெலிவரி கண்டக்ட் பண்ணிங்களா அப்படிம்பாங்க. இப்போ யாரும் வீட்டில் டெலிவரி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை, அவ்வளோ அட்வைஸ் பண்ணுறது இல்லை. மூணாவது, டெலிவரி அதுவே வந்துச்சா இல்லை வலி வர வச்சு வந்துச்சா, அதை இன்டியூஸ்ட்பாங்க, வரல சர்விக்ஸ் அப்படி ஸ்வீப் பண்ணி பண்ணுவாங்க, இல்லாட்டி அதை மெம்பரேனை ரப்சர் பண்ணி குளுக்கோஸ் சேர்த்து வலி வர்றதுக்கு மருந்து போடுவாங்க. அப்புறம் யார் உங்களுக்கு டெலிவரியை கண்டக்ட் பண்ணா, தாய் கண்டக்ட் பண்ணாங்களா, மிட்வைஃப் கண்டக்ட் பண்ணாங்களா, இல்லை டாக்டர்ஸ் குவாலிஃபைட் டாக்டர்ஸ் பண்ணாங்களா, எந்த இன்ஸ்டிடியூஷனில் பண்ணாங்க, அப்போ ரெக்கார்டு அவங்க எடுத்துக்கலாம் சில சமயத்தில். அடுத்தபடியாக எபிசியாட்டமி, அதாவது குழந்தை அந்த செகண்ட் ஸ்டேஜ் குழந்தை தலை வர்றதுக்கு முன்னாடி அந்த பெரினியம் ஆசனவாய்க்கும் அந்த வஜைனாவுக்கும் உள்ள அந்த சின்ன ஏரியா, அதில் ஒரு டெலிபரேட்டாக கட் பண்ணுவாங்க, அதுக்கு பேர் எபிசியாட்டமி. எபிசியாட்டமி கொடுத்தாங்களா, இல்லை லேசரேஷன் ஆயிடுச்சா, கொடுக்காம அதுவாக அப்படி பிஞ்சிக்கிட்டு வந்துருச்சா, அதை சூச்சர் பண்ணாங்களா அப்படிங்கிறத கேட்பாங்க. அப்புறம் ஃபோர்செப் போட்டாங்களா, இல்லை வேக்கும் ஏதாவது போட்டு டெலிவரி கீழே டெலிவரி பண்ணாங்களா, ஆயுதம் போட்டு டெலிவரி பண்ணாங்க, இல்லை வேக்கும் தலைக்கு வச்சு டெலிவரி பண்ணாங்க. அடுத்தது, ஆஃப்டர் டெலிவரி ப்ளீடிங் ஏதாவது இருந்துச்சா, அதுக்கு பேர் போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ்னு சொல்கிறது, 500 ml மேலே டெலிவரி ஆனால் மேனுவல் ரிமூவல் ஆஃப் த பிளசண்டா. சில சமயம் நஞ்சு வராமல் அதிலே இருந்துடும், 30 நிமிஷத்துக்கு மேலே வராமல் இருந்தால் ப்ராப்ளம், அதை உடனே மேனுவல் ரிமூவல் பண்ணுவாங்க. சில சமயத்தில் அதை கார்டை பிடிச்சி இழுத்து மேலே இப்படி கவுண்டர் கேட்ராக்ஷன் கொடுத்து எடுப்பாங்க, அது வரலன்னா மயக்க மருந்து லேசாக அனஸ்தீசியா கொடுத்து எடுக்கிற மாதிரி இருக்கும். பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் ஏதாவது கொடுத்தாங்களா, ஏதாவது ரியாக்ஷன் வந்துச்சா. அடுத்தபடியாக வெயிட், அந்த பேபி என்ன வெயிட்டு, அப்போ தெரியும் போன தடவை இந்த வெயிட் டெவலப் ஆகிருக்கும், வெயிட் கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இந்த டெலிவரி ஆகிருக்கு, போன தடவை நார்மல் டெலிவரி 3 கிலோ ஆகிருக்கு, இந்த ப்ரெக்னன்சி 3 கிலோ இருக்குன்னா ஓ பெரும்பாலும் நார்மலாக டெலிவரி ஆகும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு டாக்டருக்கு நம்ம அசிஸ் பண்ணுறோம். பேபி உடனே அழுதுச்சா, மதர்கிட்ட கொடுத்துட்டாங்களா, இல்லை என்ஐசியூவில் வச்சுருந்து எத்தனை நாள் வச்சுருந்தாங்க, ஏன்னா எல்லாமே ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் எதுக்கு சார் சொல்லணும், இவ்வளோலாம் எதுக்கு சார் தெரிஞ்சுக்கணும், இது டாக்டர் வேலை. இப்போ பேபியை என்ஐசியூவில் வச்சு பேபி மூச்சு விடாமல் கஷ்டப்பட்டுருக்கு அப்படின்னு டாக்டருக்கு தெரியலை அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன நினச்சிக்குவாங்க, நார்மல் நினச்சிக்குவாங்க, அந்த பேபிக்கு ஒரு மென்டலி சேலஞ்சாக கூட இருக்கலாம். அதுக்காக தான் இப்போ என்ன கண்டிஷன், அந்த பேபி நார்மலாக இருக்கா, அலைவாக இருக்கா. சில சமயம் பேபி பிறந்திருக்கும், மூச்சு விட கஷ்டப்பட்டு பிறந்திருக்கும், மென்டலி சேலஞ்ச் இருக்கும், அது எவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட், ரொம்ப சிரமம். குழந்தை உங்களுக்கு மென்டல் மைல் ஸ்டோன்ஸ்லாம் நார்மலாக இருக்காது, அந்த மதர்ஸை கேட்டால் தான் பெயின் தெரியும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த தர வஜல் டெலிவரிப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ரொம்ப நேரம் விட்டுட்டால் மறுபடியும் அந்த குழந்தைக்கு மூச்சு விடுறது கஷ்டப்படும், மறுபடியும் அது ரிட்டர்ன் ஆயிரும் அப்படின்னா தேவையான முன்னாடியே சிசேரியன் பண்ணிடுவாங்க. அடுத்தபடியாக ப்ரெஸ்ட் ஃபீடிங் கொடுத்தீங்களாம்மா, எவ்வளவு நாளைக்கு கொடுத்தீங்க அப்படிங்கிற கேள்வி, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நேச்சுரல் டெலிவரியான இந்த கேள்விகளுக்கு நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும். நம்ம சப்சிக்வெண்ட் வீடியோவில் அடுத்தது சிசேரியன் பண்ணால் என்னென்ன கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம தேங்க்யூ ஃபார் லிசனிங். தேங்க்யூ.